ஒரு அழகிய விலையுயர்ந்த நாய் ஒன்று ஒரு போதகரின் வீட்டுக்குள் வந்துவிட்டது அந்த போதகருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர்கள் அந்த நாயுடன் விளையாடினார்கள் அதற்கு உணவளித்தார்கள் விரைவில் அந்நாய் அவர்களின் நண்பனாகவும் மாறிவிட்டது அந்த நாயின் வாளில் மூன்று வெள்ளை முடிகள் இருந்தன ஒரு நாள் தினசரி செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் வந்தது அந்த தொலைந்து போன நாயை குறித்து அதன் சொந்தக்காரர் கொடுத்திருந்த விளம்பரம் அது அந்த விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ள சகல விபரங்களும் அந்த நாயுடன் பொருந்தியது போதகர் அந்த மூன்று வெள்ளை முடிகளையும் தன்னுடைய பிள்ளைகளின் முன்னாலேயே வெட்டி எடுத்து விட்டார் இப்பொழுது நாயை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அல்லவா நாயின் சொந்தக்காரர் எப்படியோ கேள்விப்பட்டு போதகரின் வீட்டுக்குள் வந்து அந்த நாய் என்னுடையது ஆகவே கொடுத்து விடுங்கள் என்றார் நாயும் தன் எஜமானை கண்டதும் ஓடிச் சென்று நாவால் நக்கியது ஆகவே அந்த எஜமான் நாயை கொண்டு போக எத்தனித்தார் அப்பொழுது அந்த போதகர் நாயின் சொந்தக்காரரிடம் அந்த நாயின் வாலில் மூன்று வெள்ளை முடிகள் உண்டென்று விளம்பரத்தில் சொல்லியிருந்தீர்கள் அல்லவா நாயின் சொந்தக்காரர் அதன் வாலில் மூன்று முடிகள் காணப்படாமற் போகவே தயங்கினார் ஆகவே அவர் நாயை விட்டுவிட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆண்டுகள் பல கழிந்தன போதகர் மிக வருத்தத்துடன் நாயை நாங்கள் வைத்து கொண்டோம் ஆனால் என்னுடைய மூன்று மக்கள்களையும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தாமல் அவர்களை இழந்துவிட்டேன் என எழுதினார் போதகர் பிரசங்கிப்பதை அவருடைய மகன்களே நம்பவில்லை உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை உற்று கவனிக்கிறார்கள் உங்கள் பேரில் உள்ள நம்பிக்கையை நிலைநிறுத்துகிறார்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களை முன்மாதிரியாக முன்னிறுத்துவார்கள் என் அன்புக்குரியவர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க ஆரம்பிக்கும் போது மட்டுமே ஒரு மனிதன் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான் எபேசியர் ஆறு நான்கு சொல்லுகிறது பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக காட் பிளஸ் யூ